நடிகர் தனுஷ் பிரபல நடிகை ஒருவரோடு நெருக்கமாக இருப்பதாக செய்தி வெளிவந்ததை அடுத்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதிர்ச்சியில் இருந்த சூப்பர் ஸ்டாருக்கு திடீரென்று அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொலைபேசி மூலம் அழைக்க திட்டி கொட்டி தீர்த்திருக்கிறார் கோபத்தில். தந்தையின் கோபத்தை கண்டு மிரண்டே போனாராம் மகள் ஐஸ்வர்யா. தனுஷை தான் திருமணம் செய்து கொள்ளணும் என்று கெஞ்சின, நீ கேட்ட மாதிரி உனக்கு செய்து தந்தன், ஒழுங்கா வாழ தெரியல என்று கோபத்தோடு திட்டினாராம். நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிவதாக அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவரது குடும்பத்தாரும் அதேபோன்று நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து இருவரையும் இணைத்து வைக்க எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார்களாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழ விருப்பம் என்று சொன்னாராம். ஆனால் தனுஷோ கராரா சொல்லிட்டாராம், இல்ல இனி சான்ஸே இல்ல சேர்ந்து வாழ்றதுக்கு. இப்போது திடீரென்று பார்த்தால் நடிகை சாய் பல்லவியோடு நெருக்கமாக இருப்பதாக சில செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த செய்தி வர காரணமே சாய் பல்லவி தானாம், தனுஷ் இல்லை. ஏனென்றால் சாய் பல்லவி தெலுங்கு இயக்குநர்களிடமும் தெலுங்கு தயாரிப்பாளர்களிடமும் பேசி தனுஷுக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தாராம். கிட்டத்தட்ட 3 தெலுங்கு திரைப்படங்களில் தனுஷ் நடிக்க சாய் பல்லவி தான் காரணமா? இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணா இப்படி கதைகள் வராம இருக்குமா இல்லையா?